நான்ண்ணா அது இவ்வளோ இவ்வளோ கனமாயிக்குது பாக்கி வேற லெவலில் இருக்குது விக்கி இது வரும் விக்கே உன் கே பண்ணி போட்டுருங்க வேற லெவல் வேற லெவல் போடணும் எவ்வளோ கணம் வரணும் எந்த சண்டி எந்த சண்டி ஒரு பதினஞ்சு விரால் துண்டியில் மட்டும் சின்ன மீனை கொத்து போட்டுருந்துங்க சின்ன மீனாக வீடியோவில் காமிச்சிடும் பாருங்கள் அந்த மாதிரி மீன்லாம் போட்டுருந்தோங்க வேறு லெவலில் மாஸ்டர் சைஸில் விரால் மீன்லாம் மாட்டி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த மீன்லாம் எப்படி பிடிச்சோன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாரா மீன் 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 முடியுதுப்பா

இந்த மீனை பாருங்க சரியான சைஸு ஆஹா பாருங்க வேறு லெவலில் இருக்குது விக்கி இது வரும் விக்க ஒன்றரை கிலோ வரும் விற்கிது தாராளமாக வரும் ஒன்றரை கிலோ வரும் எவ்வளோ நீட்டு இருக்குது சரியான சைஸ் கனமாகுது சூப்பர் சூப்பர் அது எதில் மாட்டிக்கிறது பாருங்க அப்படியே பாருங்கள் இதுமாரிதான் அச்சு விட்டுருவாருங்க அவர் அவர் இதுமாரி மாட்டோம் பாருங்கள் நான் சைஸ் இருக்குது பாருங்கள் கேப்பண்ண பார்க்குறது பேசலைங்க நல்லா லைக் பண்ணிட்டு பாருங்கள் அந்த தக்கையில் குத்தி போடுற ஜிலேபி மீனோட சைஸை மட்டும் பாருங்கள் என்ன அதை பாருங்களா எவ்வளோ பெரிய ஜிலேபி போடுறாங்கன்ட்டு அப்போ அதில் மாட்டுற விராலு ரொம்ப பெரிய பெரிய வரால்தாங்க மாட்டோம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோன்ட்டு எவ்வளோ பெரிய ஜிலேபி மீனை குத்தி போடுறாங்க பாருங்கள் போட்டுருவோம் தண்ணியில் இவ்வளோ பெருசெல்லாம் போடுவாங்கன்னே பாதி பேருக்கு தெரியாது தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் ரொம்ப பெரிய மீன்லாம் மாட்டோம் இந்த போட்டிருக்குது பாருங்க மொரட்டு வேற இந்த பாருங்கள் இந்த மாதிரி எருமாடு மாதிரி அப்போதாங்க வேறால் மாட்டோம் போட்டமுன்னா செத்துறக்கு தரப்போது இருக்குது என்ன என்ன இடமே கிளங்கிட்டு இருக்குது பாருங்க அப்படியே லைவா மீன் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறோம் செம்ம கைத்துல இருக்குது என்ன 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 சுற்றிட்டு இருக்குதுண்ணா இருக்குதா போயிச்சா இருக்குண்ணா 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 இருக்கு ஒன்றரை கிலோ என்ன என்ன செம்ம சைஸ் என்ன எடுத்து ஆ விராட்டா கட் பண்ணி போட்டுருங்க வேற லெவல் வேறு லெவல் போண்ணா எவ்வளோ வேணா வரணும் எத்தனை சண்டி எத்தனை சண்டி பாருங்க எப்படி புட்டி உங்களுக்கு போட்டுன்னு இருக்கோம் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ரெண்டு வேற ஆள் பிடிச்சிட்டோம் ரெண்டு கிலோ மேலே வரும் ஒன்று முக்கால் கிலோ ஒன்று ஒன்றரை கிலோ கிட்ட வரும் அண்ணா வீடு இல்லை சின்னதாக தெரியுதுண்ணா அந்த தக்க இருக்குது இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன்றும் இல்லை இதுதான் பாத்து சொன்னாங்களா அண்ணா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட்டில் தாங்க சின்ன மீனை எப்படி மாட்டி நாங்கள் போடுறோம்ன்ற எல்லா விஷயமும் வீடியோ லாஸ்ட்டில் கரையில் போயிட்டு அங்கே சொல்லிடுப்பாங்க ஒண்ணா தக்க எடுத்து பாருங்க ஏரிக்கு நடுவில் வந்து விரால் மூல் அடித்து விரால் மீன் பிடிச்சின்னுக்குறோங்க பார்த்தீங்கன்னா வேட்டை வேற லெவலில் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எதிர்பார்க்கறதோட பெரிய மீன் ஒன்று மாட்டிருக்கு அதனால தான் இவ்வளோ சந்தோஷம் பாருங்க இந்த வெள்ளை தக்க எல்லாமே நம்ம போட்டுருக்க தூண்டிலுங்க அதில் தான் இந்த மாதிரி வேளாள் மீன்லாம் மாட்டிருந்தது பாருங்கள் சின்ன மீனை கொத்து இந்த மாதிரி போட்டு போடுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா வேளாண் மீன் மாட்டிக்கும் சின்ன மீன்லாம் செத்துருக்குது திரும்பி வந்து மாட்டணும் எப்படி பிடிக்கிறோன்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எல்லாமே தூண்டில் தான் நம்மளை தவிர யாரும் இங்கே வர முடியாதுங்க வரவும் மாட்டாங்க வேறுங்க நடுவில்லாம் நம்மகிட்ட பரிசில் இருக்கிறனால நம்ம பரிசலில் வராங்க அண்ணா நான் எல்லாத்தையும் வெறும் முழுதா சாப்பிட்டு போய்ட்டுதுங்களா இல்லை மீன் கழட்டின்னு போயிட்டு இருக்குதுங்களா இல்லை ஒரு ஜில் நூறு கிராம் நூற்றம்பது கிராம் குத்தி பிடிச்சிருக்கீங்களா இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஆமாம் ஆமாம் மீன் இல்லைங்க அதில் இந்த போட்டெல்லாம் வெறும் முள்ளு தான் இது மீனும் காலி பண்ணிருக்காங்க போட்ட சின்ன மீனே காணுங்க எல்லாத்துலையும் இந்த மீன் அடிச்சு தூயின்னு போயிடுச்சுங்களா இல்லாட்டி காரணமாக தெரில இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு இல்லை ம் ஏரிக்கு நடுவில் பாருங்கள் எப்படி இருக்க இடம் செடி செடியாக இந்த மாதிரி இடத்துல தான் அங்கே மீன்லாம் இருக்கும் அது இந்த இடத்துல ரொம்ப பெரிய பெரிய விரால் மீன் இருக்குது

பாருங்க மீனை நம்ம கொத்துடும் மீன் கீழே போயிடலாமாண்ணா போயிடலாமா இப்போ பாருங்க இதான் வேறால் தூண்டில் எப்படின்னு பாருங்கள் ஒரு முள் ரெண்டு அடி லைன் இருக்கும் தக்கா இருக்கும் மீனால் இழுக்க முடியாது இவ்வளோ பேர் தக்க பாருங்க இப்போ மீனை எப்படி குத்தி போகிறேன்னு தெரியும் பாருங்க நல்லா ஒரு நல்ல சைஸ் ஜிலேபி மீன் நல்லா இந்த மாதிரி முதுகு ஒட்டில் குத்துனா தான் மீன் அவ்வளோ சீரம் சாவாது மீனை பார்த்தீங்கன்னா போட்டு அந்த செடியில் சுத்தின்னுங்க அப்பதான் மீன் அடிச்சு தக்கை வரைக்கும் இழுத்துன்னு போகாது போ